போகிறோன்னா பெயின் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான யுக்திகளை தான் சொல்லித்தர போகிறோம். இதனால் அந்த விஷயம் வந்துருக்கும், என்னென்ன காசஸால் இது வரும், எப்படி இருக்கும், பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயினை தாங்கக்கூடிய அளவுக்கு சத்து விஷயம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும். என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயம், இங்கே நிறைய மெடிசின்ஸ் இருக்கே, நிறைய மெடிசின்ஸ் போட்டால் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வந்து என்னென்னா, மெடிசின்ஸ் போட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குது, ஓகேவா, எனக்கு இப்போ டிஃபார்மிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்ன விஷயம் பண்ணாங்கன்னா ஃபுட் ஐட்டத்தினால என்னென்ன விஷயம் மாற்றலாம். ஓகே, ஸோ முக்கியமாக ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன், அந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெயின் லெவல் கம்மியாகும் அண்ட் பாடி ஹெல்த்தி ஆகிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறது, ஸ்டொமக் பெயின் வர்றது, இதனால் வந்து அஃபெக்டட் ஆகக்கூடிய மற்ற பிரச்சனையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும், சரிங்களா. சில பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸும், எக்ஸசைஸ்ன்றது கை காலை தூக்கி இறக்கிறது, வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இல்லை ஜம்ப் பண்ணுறது, ரொம்ப விகரஸாக வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்களா, அதெல்லாம் எக்ஸசைஸ். ஹாய் காய்ஸ், ஹலோ, வணக்கம், நான் கார்த்திகே. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, முடக்குவாதத்தை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ். இந்த இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது, இது வந்து க்ரானிக் பெயினாக வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே இந்த பிரச்சனை பார்த்து சரி பண்ணுறதுக்கான விஷயம் உங்களுக்கு பண்ண முடியும். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணால் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் வந்து எதனால் இந்த விஷயம் வந்திருக்கும், என்னென்ன காசஸால் இது வரும், எப்படி இது ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயினை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை எனக்கு, அதை எப்படி சரி பண்ணணும், இந்த சரவாங்கி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எதனால் எனக்கு வந்தது அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியல. இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்தது, என்னென்ன விஷயம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணதுனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு சில விஷயம் வந்து என்னென்னா, குழந்தைங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறையவே இருக்குது, அதனால் வந்து என்னென்ன விஷயம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனா வந்து இந்த பிரச்சனை குழந்தைங்களுக்கும் நம்ம ஜெனடிக் ப்ராப்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, பெயின் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான யுக்திகளை தான் சொல்லித்தர போகிறோம். அந்த பெயின் லெவல் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதி பிரச்சனை சரியான ஒரு ஃபீல் இருக்கும், சரிங்களா. சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பெண்ணுக்கு பெயின் இருக்குது, ஓகேவா, எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு பெயின் இருக்குது, அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் தான் பெயின் இருக்கா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணலன்னா எனக்கு பெயின் இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நான் சொல்லித்தர விஷயம் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் மூமெண்ட்ஸ் கொடுங்க. எக்ஸசைஸ் பண்ணால் தான் பெயின்னு சொல்லிட்டு வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறது, இல்லை வந்து கம்பி பிடிச்சி தொங்குறது, ஜம்ப் பண்ணுறது, இல்லை வந்து இந்த விஷயம்லாம் வந்து நான் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன், நிறைய விஷயம் பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் என்னால் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களோட பாடி டைப்பும் அவங்களோட பாடி டைப்பும் வேறு, எல்லாருக்குமே வந்து ஒரே டைப் ஆஃப் ப்ராப்ளம் கிடையாது, ஃபீமேலுக்கு வேறு மேலுக்கு வேறு, ஏஜ் டிஃப்ரென்ஸ் வர வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் பாடி டைப்புக்கு என்ன சூட் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணாலே பெயின் லெவல் அதிகமாகும், சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா பெயின் லெவல் ரெடியூஸ் ஆகிடும், புரியுதுங்களா. எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சில பேருக்கு பெயின் லெவல் அதிகமாகும், ஒரு சில பேருக்கு வந்து பெயின் லெவல் ரெடியூஸ் ஆகும், சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் பெயின் வரும், ஒரு சில பேருக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாலே பெயின் சரியாயிடும். இந்த விஷயம் புரிஞ்சிருந்தால் உங்கள் பாடி டைப்பை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதாவது உங்கள் பாடிக்கு எது தேவையோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கேட்குறீங்க, சர்வாங்க, ஐ மீன் இந்த ரூமடாய்டு பிரச்சனைக்கு, வாத பிரச்சனைக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. எந்த விஷயம்னா, உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க, ஒரு இப்போ நார்மல் எக்கு சாப்பிட்றீங்கன்னா அந்த எக்கு வந்து உங்களுக்கு வயிறு பிரச்சனை வருது அப்படின்னா எக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் எக்கு ஒத்துக்கலை அப்படின்னா உங்களுக்கு தயிர், பால், பன்னீர் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒத்துக்காது. இந்த டைமில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், ஜிங்க் ஆக்சைடு, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து முருங்கைக்கீரையில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ முருங்கை சாறு வந்து நீங்கள் குடிக்காமல் முருங்கை வச்சு சாம்பார் சாப்பிட்லாம், இல்லை வந்து முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி பொரியலோ கூட்டோ பண்ணி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சில பேரெல்லாம் வந்து ஜாயிண்ட்லாம் பெயின் இருக்கும், அதாவது இந்த ஜாலாக ரொம்ப பெயின் இருக்கும், அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீரையை வந்து அரைச்சி சூப்பாக வந்து நீங்கள் குடிக்கலாம். ஒரு சில பேர் கேட்குறீங்க, நிறைய மெடிசின்ஸ் இருக்கே, நிறைய மெடிசின்ஸ் போட்டால் அது சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வந்து என்னென்னா, மெடிசின்ஸ் போட்டிங்கன்னா அதோட வீரியம் கம்மியாகும. மெடிசின்ஸால் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதை நிறைய மெடிசின்ஸ் எடுத்து ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா. முடக்குவாத பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து, இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வந்தாங்க 16 வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது,
ஓகேவா? எனக்கு இப்போ டிஃபார்மிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்ன விஷயம் பண்ணாங்கன்னா, அவங்க ஃபுல்லாக மெடிசன்ஸ் தான் போட்டுருக்காங்க. மெடிசன்ஸ் போட்டு அவங்க பெயினை வந்து கம்மி பண்ணுறாங்களே தவிர ப்ராப்ளத்தை சரி பண்ணலை, ஓகேவா? ஸோ மெடிசன்ஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணனா, பெயினை சரி பண்ணுறதுக்காகவும் அந்த ப்ராப்ளம் கம்மியாகிறதுக்காகவும் ஒரு மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லது. ஆனால் ஒரு சில பேர் வந்து என்னென்னா, மெடிசன்ஸ் பெயினை கம்மி பண்ணி ட்ராவல் பண்ணால் போதும், என்னால் மூமெண்ட்ஸ் பண்ணால் போதும், ஒரே இடத்துல ரொம்ப நேரம் படுத்துடக்கூடாது, என்னோடய வீட்டு வேலை செய்கிறதுக்காவது எனக்கு இந்த பெயின் கம்மியாகணும் அப்படின்றக்காக ஒரு சில பேர் மெனக்கெட்டு இந்த பெயின் கில்லர் டேப்லெட் போட்டுட்டு ப்ராப்ளத்தை அதிகம் பண்ணுறாங்களே தவிர ப்ராப்ளத்தை சரி பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், பெயின் கில்லர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பெயின் கில்லர் எடுக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால சைட் எஃபெக்ட் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேப்லெட் எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா சைட் எஃபெக்ட் தெரிஞ்சிச்சுங்களேன், நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஃபுட் ஐட்டத்தில் என்னென்ன விஷயம் மாற்றலாம். ஸோ கேபேஜ் சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கும், ஆனால் முடக்குவாத பிரச்சனை இருக்கவங்களுக்கு கேபேஜ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முக்கியமான ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன், அந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெயின் லெவல் கம்மியாகும் அண்ட் பாடி ஹெல்த்தி ஆகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். என்ன விஷயம் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து சூரிய ஒளி நம்ம மேலே படுறது. சன்ரைஸில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 40 to 45 minutes வந்து நீங்கள் இருக்க வேண்டும். சூரிய ஒளி மூலிமா கிடைக்கிற விஷயம் வந்து நம்ம பாடியில் ஏகப்பட்ட நன்மைகளை வந்து கொடுக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் பெயினை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சூரிய ஒளினால் உங்கள் ஒரு ஜாயிண்ட் பெயின், மசிலோட வீக்னஸ்ஸு, அந்த மசிலோட கர்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா, தூக்கம். ஸ்லீப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? சன்ரைஸ் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஸ்லீப்பு. நீங்கள் தூங்குனீனாலே மசிலோட என்சைம்ஸ் வந்து ஒரே சீராக இருக்கும் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சரியாகும். ஸோ முடக்குவாத பிரச்சனை வந்தவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து காமனான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறது, ஸ்டொமக் பெயின் வர்றது, இதனால் வந்து அஃபெக்டட் ஆகக்கூடிய மற்ற பிரச்சனையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும், சரிங்களா? சில பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் பண்ணும், சில பேருக்கு வந்து பாடி ஃபங்க்ஷன்ஸ் இல்லாததுனால இந்தமாதிரி பிரச்சனை வருது, பார்த்தீங்களா? அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா, உங்கள் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது. என்னால் பகலில் தூங்க முடியுது, நைட்டில் என்னால் தூங்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பாடி சர்க்கரியன் ரிதம் வந்து மாறி இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை. ஸோ நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறதுனாலையும் உங்கள் பாடி வந்து ஹீட் மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணும். இதனால் வந்து பெயின் மெக்கானிசம் தேரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுனால வந்து எந்த டைமில் பெயின் இருக்கும், எந்த டைமில் பெயின் இருக்காதுன்னு தெரிஞ்சு பாடி அதுக்கேற்ற மாதிரி தூங்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் நைட் டைமில் தூங்குனீங்க, ஒரு 12 o'clock மேலே தூங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் 4 மணிக்குள்ளே இருக்கும், நல்லா தூங்கணும். டீப் ஸ்லீப் வந்து ஒரு நாளைக்கு 4 hours இருந்தால் கூட ஓகே, ஆனால் டீப் ஸ்லீப்பாக இருக்கும். நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் படுத்துகிட்டே இருக்கேன், என்னால் பண்ண முடியலனா கூட, என்னால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் படுத்துகிட்டே இருக்கேன், என்னால் வந்து தூங்க முடியல அப்படின்னா கூட, நைட் டைமில் நல்லா டீப் ஸ்லீப் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்ரைஸு, ரெண்டாவது வந்து உங்கள் ஸ்லீப், மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், சரிங்களா? எக்ஸசைஸ் பயிற்சிகளை வந்து நீங்கள் எந்தளவு மேற்கொள்கிறீங்கன்னு பொறுத்து உங்களோட ரிமோட்டாய்டு பிரச்சனை வந்து திரும்பியும் வராமல் தடுக்கும், இல்லை இருக்கிற பிரச்சனை வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூணு விஷயமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸசைஸ் சில நேரத்தில் சில பேர் பண்ணக்கூடாது சொன்னீங்களே, சில பேர் பண்ணலாம் சொன்னீங்களே, நான் எக்ஸசைஸ் பண்ணணுமா, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எக்ஸசைஸ் வந்து எந்தளவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், எக்ஸசைஸ்ன்றது கை காலை தூக்கி இறக்கிறது, வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை ஜம்ப் பண்ணுறது, இல்லை வந்து ரொம்ப விகரஸாக வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸசைஸ் கிடையாது, எல்லாமே பயிற்சி தான். பட் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் நார்மல் மெடிடேட் பண்ணால் கூட உங்களுக்கு பயிற்சி தான். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா இருந்தது அப்படின்னா பெயின் மெக்கானிசம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்து கீழே உட்காந்துட்டு நார்மல் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும் போதே உங்களுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்லா அது வேலை செஞ்சதுனாலே உங்களுக்கு பாடியில் அங்கங்கே ஜாயிண்ட் இருக்குது, பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளூயிட் தான் வந்து உங்களுக்கு நெட்டு உடைக்கிறது, இதெல்லாம் நெட்டு உடச்சா சில பேருக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சொடக் சவுண்டு கேட்டுச்சுன்னா ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து பாட்டில் மூவ் பண்ணுறதுனால அங்கே கேஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய சவுண்டு தான் வந்து உங்களுக்கு அந்த சொடக் சவுண்ட் கேட்குது. ஸோ கேஸ் ரிலீஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அதை அடிக்கடி பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த கார்ட்லேஜ் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து நெட்டு உடையவே மாட்டுதுப்பா, என்னப்பா விஷயம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயினை வந்து உங்கள் கார்ட்லேஜை டேமேஜ் பண்ணலை, சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் மட்டும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னாலே மற்ற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, வாட்டரில் வந்து வாக் பண்ணுறது, ஓகே, தண்ணியோட மூமெண்ட்ஸ் வச்சு நம்ம மூமெண்ட்ஸ் கொடுத்து சரி பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு. சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா, அவங்களாம் வந்து ஒரு சில மருந்து போட்டு அவங்களுக்கு ஹாட் வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது பெயின்ஃபுல் ரொம்ப ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வந்து சரி பண்ண முடியும் முற்றிலுமாக.
ஸோ சில பேர் வந்து என்னால் 100% க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே, ஏன் அதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பழக்க வழக்கத்தை சில விஷயம் மாற்ற முடியாத விஷயத்தினால தான் அப்படி இருக்கும். உங்களோட என்விரான்மெண்ட், உங்களோட சர்க்கிள் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கும், என்னோட அப்பாவுக்கு இருந்தது, என்னோட தாத்தாக்கு இருந்தது, எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சரி பண்ணக்கூடிய வழியில் வந்து நீங்கள் சின்ன வயசில் ஃபாலோ பண்ணலை. ஸோ சின்ன வயசுல நீங்கள் ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பெயின் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும், உங்கள் பசங்களுக்கும் வராமல் இருக்க தடுக்கிறதுக்கு வழியை மேற்கொண்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா, பிரச்சனைக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதனால் வரக்கூடிய பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா, காம்ப்ளிகேஷன்ஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வந்ததுன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால் வந்து ஃபுட் ஐட்டம் எடுக்க முடியாது. ஸோ உங்கள் வயிறு பிரச்சனை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ இல்லை வந்து ப்ரோஸ் ப்ரெக்னன்சி பீரியடில் வரக்கூடிய பிரச்சனையும் நம்ம சரி பண்ண முடியும். இதனால் வந்து ஜாயிண்ட் எஃபெக்ட் ஆகிறதுனால வாக்கிங் பேட்டர்ன் மாற ஆரம்பிக்கும், அதனால் வந்து ஜாயிண்டில் இருக்க காட்லேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஜாயிண்ட் பெயின் வந்துருச்சுனாலே உங்களுக்கு மசில் வந்து ரிலாக்ஸாக இருக்காது, மசில் கிராம்ப் ஆக ஆரம்பிக்கும், வாட்டர் கண்டென்ட் வந்து பாடியில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு வந்து 3-3.5 லிட்டர் தண்ணி வந்து தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதில் வந்து லிஸ்ட்டு கொடுக்குறேன் எந்தெந்த ஏஜுக்கு வந்து என்னென்ன ஹைட்டுக்கு என்ன ஏஜுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிடும் போதும் சில நேரத்தில் வந்து தண்ணிக்கு தண்ணி குடிக்கணும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அது வந்து நல்லா வந்து உங்கள் பாடியில் வந்து சர்க்குலேட் ஆகணும், அதாவது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் கண்டென்ட் இன்பிட்வீன் ஃபுட்டு எடுக்கும்போது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, ஐ மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது, ஃபேட்டாக வந்து தங்கிட்டோம், என்னால் வந்து வெயிட் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, முற்றிலுமா அது ரொம்ப ஒன்று தப்பான விஷயந்தான். அது இன்பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே வெயிட் போடாது. உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாடிக்கு போகணும், எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா தண்ணி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சலிவா சீக்ரெட் ஆகி நீங்கள் சாப்பிட்டீங்க, நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா நியூட்ரிஷன்ஸ் போர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து பாடிக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் பாடிக்கு அப்சர்வ் ஆகும் தான் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு சில விஷயம் வயிற்றுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி, அந்த வீடியோவில் சொல்லி பாருங்கள். வயிறுக்கு, ஷோல்டர் மசில்ஸ்க்கு, ஹேண்டுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லெக்குக்கும் தனியாக ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதேமாரி பட் மசில்ஸ் சில பேருக்கு வந்து இந்த இடுப்பு கீழே வந்து உள்ளுக்குள்ளே கொடாகிற மாதிரி இருக்கும், வாக் பண்ணாலோ இல்லை வந்து நடந்தாலோ இல்லை படுத்து எழுந்தாலோ ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். முதுகு தண்டு ஸ்பைனல் கேர் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாகும், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயம், சன்னு, ஸ்லீப்பு அண்டு எக்ஸசைஸ், இந்த 3 விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபுட் ஐட்டம் எது ஒத்துக்கலையோ அது கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு இந்த ஃபுட்டு ஒத்துக்கலை ஒத்துக்காதுன்றாங்க பார்த்தீங்களா, சில டைம் தூங்கலைனா கூட ஒரு சில விஷயம் ஒத்துக்காமல் இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லீப் ரொம்ப முக்கியம், சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒத்துக்கும், ஓகேவா. ஸோ டெய்லி இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் என்னென்னா உங்கள் ப்ரோட்டீன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது. உங்கள் ப்ரோட்டீன் லெவல் புரதச்சத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த புரதச்சத்தை நீங்கள் பாடியில் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மசில் பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணலாமா ஆயில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணுறது உங்களோட பாடியோட ஸ்கின்னோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் ஜாயிண்ட்டோட மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கிளியராக இருக்கும். அது கிளியராக இருந்துட்டாலே உங்களுக்கு பெயின் லெவல் ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெயின் லெவல் அதிகமாகாது. ஸோ பாடி ஸ்ட்ரென்த்தும் முக்கியம், பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸும் முக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எல்லாமே வந்து என்னென்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு காலமே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயமும் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். அதேமாதிரி ரிசர்ச்சில் என்னென்ன சொல்கிறாங்க, ரிசர்ச்சில் புதுசாக ஏதாவது மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இல்லை மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கும் போது எந்த விஷயம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் மட்டும் கொடுக்குறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்தா எந்த குரூப்புக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு பெயின் லெவல் ரெடியூஸ் ஆகுது, ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபிசியோதெரப்பியில் வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, ஐஎஃப்டி கொடுக்கலாமா, ஐஆர்ஆர் கொடுக்கலாமா, இல்லை டென்ஸ் கொடுக்கலாமா, இல்லை லேசர் தெரப்பி கொடுக்கலாமா, இல்லை ஷாக்வே கொடுக்கலாமா, ஒரு சில நிறைய விஷயம் இருக்கும். ஹைட்ரோ தெரப்பின்ற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே கொடுக்கலாம், ஆனால் எந்தெந்த பீப்புளுக்கு என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய ப்ரீஃபாக பேசியிருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, இந்த பிரச்சனையை வந்து 100% சரி பண்ண முடியும். அதுக்கான விஷயத்தில் வந்து நான் நிறைய விஷயம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அதுவும் இல்லாமல் ஏதாவது டவுட் இருக்குது என்னை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் தெரியக்கூடிய இமெயிலுக்கும் எனக்கு மெயில் பண்ணலாம், அப்படின்னா நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர், ஏஜ், எந்த ஊர்லேருந்து பண்ணிங்கன்னு பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கு மூலியமாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, இந்த விஷயம் அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, பாய்.